Namaste students, namaste to all. Today we are going to see our maths. Today we are going to see maths. I hope you are all fine. You are all fine. Learn learning like na. Very good. You do your homework. Homework la complete pannitingla. Nama edhukku homework kuduthirundhom. Indha page la the aeroplane ke coloring work panna sonnama. Can you complete this? Complete pannitingla. Okay, very good. இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் நம்பர்ஸ் பார்த்தோம் 1 to 20 நம்பர்ஸ் பார்த்தோம் அடுத்து இதோட ப்ளேஸ் வேல்யூ 1 டென்ஸ் இத பார்த்தோம்ல கண்ணே இதுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் இந்த குரூப்பிங் ஆஃப் 10 எப்படி ஒரு 10 திங்ஸ் மட்டும் எடுத்து குரூப் பண்றது மீதி இருக்கிறத ஒன்ஸ் அப்படிங்கறத செப்பரேட் பண்ணி இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கணும் இதுக்கு அப்புறம் இதல என்ன பண்ணோம் இந்த ஸ்டார்ஸ் இந்த எக்ஸாம் டிரா பண்ணோம் இது மட்டும் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துறோம் ஓகேவா இதெல்லாம் ஹோம்வொர்க் தான பண்ணிருந்தோம் ஹேடி ஃபினிஷ் திஸ் ஓகே நவ we are going to நம்பர் லைன் நெக்ஸ்ட் பேஜ் புக் பேஜ் நம்பர் 23 புக் பேஜ் நம்பர் 23 இதெல்லாம் என்ன பார்க்க போறோம்னா கண்ணு பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர் பிட்வீன் நம்பர் இதெல்லாம் இல்லையா அத பத்தி இந்த லெசன்ல we are going to see in this page இதெல்லாம் தான் பார்க்க போறோம் இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் நம்பர் லைன் லைன் என்னன்னு லைன் ஒரு கோடு லைன் என்னது ஒரு கோடு திஸ் இஸ் லைன் இது பேரு லைன் இதானே லைன் இது பேரு லைன் இப்ப நம்பர் லைன் அப்படினா என்னன்னா அத நம்பர்ஸ் லைன் பண்ண போறோம் நம்பர்ஸ் நம்ம எதில இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எவ்வளவு வரை எழுதிட்டே போலாம் சரியா அண்ணே எவ்வளவு வரை எழுதிட்டே போலாம் நம்ம புக்ல வந்து 20 வரை கொடுத்திருக்காங்க 16 17 18 19 20 this is the number line இதுக்கு என்ன பேர் கேனே நம்பர் லைன் பாருங்க 1 2 3 வரிச எழுதணும்னே ஒரு லைன் போட்டு அதல நம்பர் வரிச எழுதுறது பேர் தான் நம்பர் லைன் இதுக்கு என்ன பேர் கேனே நம்பர் லைன் உங்களுக்கு என்ன பண்ணீங்க எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒரு டைமண்ட் ஷேப்ல கொடுத்திருக்கங்களா ஒரு நம்பரை காட்டிறதுக்காக இத வந்து டைமண்ட் ஷேப்ல கொடுத்திருக்காங்க இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர் இதெல்லாம் இதல பார்க்க போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்கோ 7 ஃபர்ஸ்ட் வி டேக் நம்பர் 7 7 க்கு பிஃபோர் பிஃபோர் என்னன்னு முன்னாடி வர நம்பர் பிஃபோர் என்னது முன்னாடி प्रीवियस நம்பர் प्रीवियसனா முன்னாடி இப்போ 7 பிஃபோர் எந்த நம்பருக்கு வருது பாருங்க 6 7 க்கு பிஃபோர் நம்பர் 6 சோ 7 க்கு பிஃபோர் அப்படினா முன்னாடி வர நம்பர் 6 பிஃபோர் நம்பர் 6 பேர் நம்பர் எடுக்கலாம் 5 5 க்கு பிஃபோர் நம்பர் என்னக்கனே பாருங்க 5 க்கு பிஃபோர் அந்த முன்னாடி என்ன நம்பர் கே 4 5 க்கு முன்னாடி நம்பர் 4 சோ பிஃபோர் நம்பர் அப்படினா முன்னாடி வர நம்பர் பிஃபோர் என்னது முன்னாடி வர நம்பர் இது என்ன பண்ணலாம் கண்ணே பாருங்க 11 11 பிஃபோர் இந்த நம்பர் இருக்குது பாரு 11 க்கு பிஃபோர் முன்னாடி வர நம்பர் எது 10 11 க்கு பிஃபோர் எது இருக்குது 10 15 15 க்கு பிஃபோர் நம்பர் எது 14 15 பிஃபோர் இந்த நம்பர் இருக்கு 14 சோ இத என்ன நம்பர் பாத்துக்கோம் பிஃபோர் நம்பர் பிஃபோர்னா முன்னாடி வர நம்பர் அப்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் ஆஃப்டர் நம்பர் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் ஆஃப்டர் நம்பர் இந்த நம்பர் லைன்ல எடுத்துக்கலாம் ஆஃப்டர் லைன்னா பின்னாடி வர நம்பர் ஆஃப்டர் லைன்னா நெக்ஸ்ட் நம்பர் பிஃபோர்னா प्रीवियस நம்பர் ஆஃப்டர்னா நெக்ஸ்ட் நம்பர் அடுத்து வர நம்பர் இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் பாருங்க 9 9 க்கு ஆஃப்டர் நம்பர் என்னக்கனே 9 க்கு அடுத்த நம்பர் என்ன 10 9 க்கு ஆஃப்டர் நம்பர் என்னது 10 சோ பிஃபோர்னா லைன் முன்னாடி இருக்கும் ஆஃப்டர்னா பின்னாடி இருக்கும் சோ 9 க்கு ஆஃப்டர் நம்பர் 10 இதே மாதிரி வேற நம்பர் பார்க்கலாமா
graph number ने क्या है? Free graph number 4. Free graph number 4. So पहले बताओ before number, after number इन्हें बता दो. ये पार्ट दे दे. Between number अर्थात इन्हें बात करो. Between number क्या है? Between ने क्या है? Between ना नाड़ूले center अपन सुन रहे हैं. Between ना नाड़ूले. इप्पर 1 को 3 को between number என்ன பாருங்க 1 க்கும் 3 க்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கு 2 so 1 3 ரெண்டுக்கும் நடுவுல என்ன நம்பர் கிடைக்குது between number 2 so between அப்படினா நடுவுல வர நம்பர் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க பாருங்க 6 8 so இந்த between நம்பர் என்ன வரும் பாருங்க 6 க்கு 8 க்கு நடுவுல என்ன நம்பர் இருக்குது 7 so இது between நம்பர் First one, done. 10 के अर्थ नंबर, after नंबर के अर्थ का What comes after? A F T E R after. पढ़ने? A F T E R after. B E F O R E before. B E F O R E before. B E T W E N between. After अभी next number after अंदर next number before अभी ना उन्नार number before ना उन्नार number between अभी ना center लगा था between अंदर नाड़ो लगा रहा number अगर हम ऐसे करते लां after number ऐसे करते इन number क्या आठ तो बारे दे नाड़ो first number के बारे में between number five को seven को नाड़ो लगा रहा number इधर between number okay access போலாம் கண்ணே see here பாருங்க இந்த bookmark கொடுத்திருக்காங்க இல்லையா இப்ப நாம என்ன பண்ண போறோம் first one பாருங்க 5 next number என்ன கண்ணே 5 க்கு after number 6 5 க்கு after number 6 5 க்கு after number 6 wait Number 6, 14 next number, 15, 14 graph number, 15, 19 graph number, 20, 11 graph number, 12, 11 graph number, 12,
Have you finished this? Yes. Next we go to before number. Next we go to before number. May I rub this? More rubber in the name. We go to the next one. Yes. Shall we go for this? How many? Five. Five number. Before number. If you want to see, before number. So, 8 is before. What number? 8 is before. What number? Number line. Number line. Number line. Number line. Number line. 15 before number 14. Okay, next paranga 11. Next number 11. So 11 is before number enna paranga 11 is before number munadi or number 10. 11 is before number 10. Next 19. Next number 19. So 19 is before enna number 18. 19 is before number 18. நாம வந்து நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸ்ல படிச்சிருந்தோம் படிச்சிருந்தீங்கனே 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 இத மறுபடி ரீகால் பண்ணுங்க அப்ப பண்ணுங்கனா பிஃபோர் நம்பர் நம்மளால ஈஸியா பண்ண முடியும் ஓகே ஓகேனே ஓகே நெக்ஸ்ட் போலாமா இத பண்ணி நமக்கு இந்த புக்ல பாருங்க சோ 8 பிஃபோர் நம்பர் 7 8 பிஃபோர் நம்பர் என்னது 7 15 பிஃபோர் நம்பர் 14 11 க்கு பிஃபோர் நம்பர் 10 19 பிஃபோர் நம்பர் 18 19 பிஃபோர் நம்பர் 18 கேக்கனே ஹலோ மிஸ் திஸ் Shall we go next one? Next one, what are we going to write the number that comes in between the given numbers. Write the number that comes in between the given numbers. Okay, first of all, I have this. Okay. Next, we are going to between numbers. First one, 17, 18, 19. First one, how many are you? The butterfly color, 17, 18, 19. How many are you? 6, 8, 9, 10, 11, 12, 13, 14. So, 6, 11, after number, between number, after number, உனக்கு அடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பர் கொடுத்தா அதுக்கு நடுவில் எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இப்போ சிக்ஸ்த்து ஆஃப்டர் நம்பர் நம்ம தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக அதை பண்ணிடலாம் ஸோ சிக்ஸ்த் ஆஃப்டர் நம்பர் என்ன செவன் சிக்ஸ்த் ஆஃப்டர் நம்பர் செவன் நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் இருக்கு ஸோ தேர்ட்டீன் அடுத்த நம்பர் என்ன வரும் தேர்ட்டீன் அடுத்த நம்பர் ஃபோர்டீன் தேர்ட்டீன் நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர்டீன் லாஸ்ட் ஒன்
18 next number 14, 18 next number 19. Can you finish this? Yes. Okay. Can you finish this? Shall we go to the next page? Rabani le makane. Count and write the number in the box. Count and write the number in the box. Tick the group with more animals. Tick the group with the more animals. Count பண்ணி எழுத சொல்லிருக்காங்க. First இது எவ்வளவு animals இருக்குது அப்படினு count பண்ணி எழுத போறோம். Count பண்ணலாமாக்கனே? Shall we start counting? 1 2 3 4 5 6 7 8 9 இந்த பாக்ஸ் ல ரைட் பண்ண சொல்றாங்க இந்த நம்பரை கவுண்ட் பண்ணி இந்த பாக்ஸ் எழுதிட்டோம் 1 2 3 4 5 6 7 8 9 நெக்ஸ்ட் இதே மாதிரி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 here how many 10 இங்க 9 இருந்து இங்க 10 இருக்குது ஓகே கண்ணா இப்போ இதுல எது வந்து அதிகமா இருக்குது மோர்னா என்னது அதிகம் மோர்னா என்னது அதிகம் சோ பாருங்க 9 அதிகமா 10 அதிகமா இங்க வந்து 1 அதிகமா இருக்குலையா சோ இத நீங்க என்ன பண்றீங்க டிக் பண்றீங்க இத என்ன பண்றீங்க இந்த 10 டிக் பண்ணிட்டு சரியா கண்ணா டிக் தி குரூப் இதுக்கு என்ன பண்ணட்டா ஒரு 10 டிக் பண்ணு நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணலாமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மறுபடியும் ஒரு கவுண்ட் பண்ணலாம் கண்ணு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 here 14 இந்த பக்கம் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8
13 அதிகமா இருக்குது இங்க 14 இருக்குது இங்க 13 இருக்குது சோ which is the more 14 அத என்ன பண்றோம் டிக் பண்ணிக்கிறோம் சரிக்கனே டிக் பண்ணிட்டமா ஓகே டிக் பண்ணிட்டீங்களா கண்ணே வெரி குட் நெக்ஸ்ட் ஒன் கவுண்ட் அண்ட் ரைட் தி நம்பர் இன் தி பாக்ஸ் டிக் தி குரூப் வித் லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அடுத்து என்ன பண்ணிருக்காங்க இப்போ இதுல வந்து மோர் இருக்கிறது வந்து டிக் பண்ணோம் இதுல லெஸ் லெஸ்னா குறைவா இருக்குது கம்மியா இருக்குது என்ன பண்ண போறோம் டிக் பண்ண போறோம் கவுண்ட் பண்ணலாமா கண்ணே இதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 ஹியர் ஹவ் many நம்பர்ஸ் 8 இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 2 3 4 5 6 7 8 9 10 11 சோ இது என்ன கேட்டாங்க லெஸ் இதுல என்ன கேட்டாங்க லெஸ் மோர்னா அதிகமா இருக்குது லெஸ் லெஸ்னா கம்மியா இருக்கு லெஸ்னா என்னன்னு கம்மியா இருக்குது சோ எதில கம்மியா இருக்கு பாருங்க 8 இங்க பாருங்க இதுல தான் லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு சோ இது நம்ம டிக் பண்ணிட்டோம் கேக்கனே டிக் பண்ணிட்டீங்களா கரெக்ட் டிக் திஸ் வெரி குட் நெக்ஸ்ட் ஒன் யூ ஹேவ் டு டு திஸ் இஸ் தி ஹோம்வொர்க் சம் ஃபார் திஸ் இஸ் தி ஹோம்வொர்க் சம் இந்த சம் நீங்களே ட்ரை பண்றீங்க ஓகே கேக்கனே இந்த சம் நீங்களே ட்ரை பண்றீங்க ஓகே நெக்ஸ்ட் பேஜ் போலாமா கேக்கனே சரி கோ டு தி நெக்ஸ்ட் பேஜ் bigger number and smaller number next one bigger number and smaller number பாருங்க circle the bigger number in each pair of birds இங்க birds குடுத்துட்டோம்லையானே அதுல bigger number நாம என்ன பண்ண போறோம் circle பண்ண போறோம் பாருங்க book page number 25 அடுத்ததுல 18 சர்க்கிள் பண்ணிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள் தி ஸ்மாலர் முதல்ல பிக்கர் பார்த்தோம் இப்போ அடுத்து அதே மாதிரி என்னது ஸ்மாலர் ஸ்மாலர் என்னங்க சின்னது பிக்னா பெருசு ஸ்மால்னா சின்னது இங்க நம்ம கொடுத்தாங்க 7 4 15 12 10 14 ஸ்மால் நம்பர் என்ன வரும் முன்னாடி வர நம்பர் ஸ்மாலர்னா ஃபர்ஸ்ட்ல சின்னதா வர நம்பர் 7 சின்னா ஸ்மால் 4 சின்னதுனே 4 இஸ் தி ஸ்மாலர் நம்பர் நெக்ஸ்ட் 15 12 12 இஸ் தி ஸ்மாலர் நம்பர் 10 14 10 இஸ் தி ஸ்மாலர் 10 வந்து முதல்லயே வந்து 14 வந்து
പിന്നെ എഴുതാം. മനസ്സിലാക്കണേ? Finish this. Very good. Next one. Finish particular anything? Okay. Next one. This is the Homer sum for you. This is the Homer sum. Try this. Share the boxes for the given number. Circle the bigger number. ये पर ना. First one को दे. ये 11 number कुछ तो कहाँगा? So 11 times इन्हें बंदे. ஷேர் பண்றீங்க, கலர் பண்றீங்க. அடுத்து 7 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 7 நம்பர்ஸ் கலர் பண்றீங்க. இதுல என்ன எது பிக்கர் நம்பரோ அத நாம என்ன பண்ணோம்? சர்க்கிள் பண்ணோம். சரியா கண்ணு? சோ இட் இஸ் தி ஹோம்வொர்க் ஒன். இத பாருங்க, இங்க 5 டைம்ஸ் ஷேர் பண்றீங்க. இங்க 9 பாக்ஸஸ் ஷேர் பண்றீங்க, கலர் பண்றீங்க. என்ன எது பிக்கர் நம்பர்? அத சர்க்கிள் பண்றீங்க. சோ எது பெரிய நம்பரோ அத நாம என்ன பண்ணோம்? சர்க்கிள் பண்ணோம். அடுத்து 10 14 10 பாக்ஸஸ் ஷேர் பண்றீங்க. இங்க 14 பாக்ஸ் ஷேர் பண்றீங்க. எது பெரிய நம்பரோ அதை என்ன பண்றோம்? சர்க்கிள் பண்றோம். அதே மாதிரி தான் இங்க 17 இங்க 15. சோ இத என்ன பண்றோம்? ஒவ்வொண்ணா கவுண்ட் பண்ணி ஷேர் பண்றீங்க. ஓகே அண்ணே? இட் இஸ் தி ஹோம்வொர்க் ஃபார் யூ. இட் இஸ் தி ஹோம்வொர்க் ஃபார் யூ. ஓகே அண்ணே? சோ டுடேஸ் ஹோம்வொர்க் புக் பேஜ் நம்பர் 25 ஷேர் பண்ணி அதுக்கு அப்புறம் பிக்கர் நம்பரை சர்க்கிள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பண்ணிட்டு கூட அப்புறம் நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே தானே? சோ இட் இஸ் தி ஹோம்வொர்க் ஃபார் இன்னைக்கு. நாம என்ன கண்டு பாத்துக்கோம்? பிஃபோர் நம்பர், ஆஃப்டர் நம்பர், பிட்வீன் நம்பர், அப்புறம் பிக்கர் நம்பர், ஸ்மாலர் நம்பர். இதான் பாத்துக்கோங்க கண்ணு. ஓகே, வெரி குட். ஐ திங்க் தி ஹோம்வொர்க் இஸ் ஈஸியஸ்ட் ஃபார் யூ. ஹோம்வொர்க் அது ஈஸியா தான இருக்குது. யூ ஹேவ் ஃபினிஷ்ட். ஃபினிஷ் பண்ணலாம்லையா? ஓகே. धन्यवाद धन्यवाद.